வணக்கம். எண்கள் பயிற்சி 1.7 இருக்க 7, 8 மற்றும் 9 சம பத்தி பார்ப்போம். 7 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட 225 சதுர வடிவிலான நிறத்திட்டு ஓடுகள் முறையே ஒரு சதுர வடிவிலான தாழ்வாரத்தை முழுவதுமாக நிரப்புகின்றன எனில் சதுர வடிவிலான தாழ்வாரத்தின் பக்கம் ஒவ்வொன்றின் நீளமும் என்னவாக இருக்கும்? முதல்ல ஒரு சதுர வடிவிலான தாழ்வாரம் வரைஞ்சாச்சு. இதை எதால நிரப்புறாங்க? 225 சதுர வடிவிலான நிறத்திட்டு ஓடுகள், 225 ஓடுகளால இது நிரப்பப்பட்டிருக்கு. இதுக்குள்ள 225 225 சதுர வடிவிலான நிறத்திட்டு ஓடுகள் இருக்கு. இந்த ஓடு ஒவ்வொன்றோட பரப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு சதுர டெசிமீட்டரா இருக்கும். ஒரு ஒரு ஓட்டோட பரப்பும் ஒரு சதுர டெசிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும். இதே மாதிரி எத்தனை ஓடு இருக்கு? 225 ஓடு இருக்கு. அப்ப இந்த தாழ்வாரத்தோட பரப்பு எப்படி இருக்கும்? 225 ஒரு ஓட்டோட பரப்பு எவ்வளவு? 1 டெசிமீட்டர் ஸ்கொயர். அப்ப இந்த தாழ்வாரத்தோட பரப்பு எப்படி இருக்கும்? 225 டெசிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும். அப்ப முதல்ல தாழ்வாரத்தின் பரப்பு, தாழ்வாரத்தின் பரப்பு ஈக்குவல் டு 225 இன்ட்டு, ஏன்னா 225 ஓடுகளால நிரப்பப்பட்டிருக்கு. ஒரு ஒரு ஓட்டோட பரப்பு எவ்வளோ? 1 டெசிமீட்டர். ஒரு டெசிமீட்டர் ஸ்கொயர். சரி, சதுர வடிவிலும் சொல்லிட்டாங்க தாழ்வாரம். அப்ப சதுர வடிவிலா இருக்கிற தாழ்வாரத்துக்கு பரப்பு எப்படி இருக்கும்? பக்கம் இன்ட்டு பக்கமா இருக்கும். பக்கம் இன்ட்டு பக்கம், பக்கம் இன்ட்டு பக்கத்தை நம்ம பக்கம் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225 டெசிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பக்கத்தோட நீளம் என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பக்கத்தோட நீளம் கண்டுபிடிக்கணும்னா 225 டெசிமீட்டர் ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 225க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது, அதாவது பகா காரணி முறையை பயன்படுத்தி நம்ம எழுதும்போது நமக்கு 15 கிடைக்கும். ஒரு பக்கத்தோட நீளம் என்னவா இருக்கும்னா 15 டெசிமீட்டரா இருக்கும். 8வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கியூப் ரூட் ஆஃப் 19,66,624 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3,100 எனில் எக்ஸை காண்க. இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல எழுதிக்குவோம், கியூப் ரூட் ஆஃப் 19,66,624 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3,100. முதல்ல நம்ம கியூப் ரூட்டு கண்டுபிடிக்கணும். 19,66,624 கியூப் ரூட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம முந்தைய வீடியோக்களிலே கன மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, பகாக்காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன விடையாக கிடைக்கும்னா, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 31 கிடைக்கும். அப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 31 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3,100. இப்போ ரூட் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிப்போம். எக்ஸோட மதிப்பு தான் தெரியாது, அதை ஒரு சைடு வச்சுட்டு தெரிந்த எண்களை ஒரு பக்கம் கொண்டு போவோம். 3,100 2 இன்ட்டு 2 இன்ட்டு 31 இன்ட்டு, அப்போ 3 எண்களுமே பெருக்கல்ல இருக்கு. அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது நமக்கு வகுத்தல்ல மாறும். அப்போ பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 31. இப்போ அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். 31ஐயும் 3,100ஐயும் அடிக்கும்போது 100 கிடைக்கும். 2ஐயும் 100ஐயும் அடித்தோன்னா 50, திருப்பி 2ஐயும் 50ஐயும் அடித்தா 25. அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 25 இருந்தால் 25ஓட வர்க்கம் என்ன? 625. இதற்கான விடை 625. 9வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2m-1 பிளஸ் 2m+1 ஈக்குவல் டு 640 எனில் எம்ஐ காண்க. கொடுத்திருக்கிறதுல எம்மோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க சம்மை எழுதிக்கும், 2m-1 பிளஸ் 2m+1 ஈக்குவல் டு 640. இப்போ இங்கே அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை சமன் செய்யும் முறையை பயன்படுத்தி இந்த சம்மை செய்ய போகிறோம். அப்போ அடிமானம் இங்கே 2 இருக்கு,
ரெண்டு ரெண்டு தடவை வந்திருக்கு. இப்போ நம்ம ரெண்டை ஒரு தடவை எழுதணும், அப்போ தான் நம்மளால் சமன் செய்ய முடியும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு பவர் மைனஸ் ரெண்டு பவர் எம் மைனஸ் ஒன்னை காமனாக எடுத்துக்கிறேன், பொதுவாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும், ரெண்டு பவர் எம் மைனஸ் ஒன்னாக பொதுவாக எடுத்தாச்சு, அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒன்று வரும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒன்னால் பெருக்குன்னா ரெண்டு பவர் எம் மைனஸ் ஒன்னை ஒன்னால் பெருக்குன்னா அதே ரெண்டு பவர் எம் மைனஸ் ஒன்று தான் வரும், அதனால் ஒன்று. அதுக்கடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் ரெண்டு பவர் எம் ப்ளஸ் ஒன்று. ஆனால் நான் வெளியில் ரெண்டு பவர் எம் மைனஸ் ஒன்னை பொதுவாக எடுத்துட்டேன், அப்போ உள்ள ரெண்டு பவர் ரெண்டு வரும். இது எப்படி வரும்ன்றதுக்கானதை நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன், பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஈக்குவல் டு, இப்போ 640 பகாகாரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி நம்ம பிரித்து எழுதும்போது 2 பவர் 7 × 5 வரும். அப்போ 2 பவர் 7 × 5 ரெண்டு பவர் எம் மைனஸ் ஒன்று, உள்ள 1 + 2² இருக்கு, 2² 4 + 1 5 ஈக்குவல் டு 2 பவர் 7 × 5. இப்போ 2 பவர் m - 1 ஈக்குவல் டு 2 பவர் 7 × 5. இப்போ இந்த 5 பெருக்கல்ல இருக்கு, 2 பவர் m - 1 பெருக்கல்ல இருக்கு, அப்போ அது ஈக்குவலை தாண்டி வரும்போது வகுத்தல்ல மாறிடும், வகுத்தல் 5. இப்போ அடிக்க முடியும் 5 5, அப்போ 2 பவர் m - 1 ஈக்குவல் டு 2 பவர் 7. இப்போ அடிமானம் சமமாக இருந்தால் நம்ம அடுக்குகளை சமன் செய்து கொள்ளலாம். அப்போ அந்த விதியை பயன்படுத்தி செய்யும்போது நமக்கு அடிமானம் 2, அடிமானம் 2 இருக்குது. அப்போ அடுக்குகளை சமன் செய்ய முறையை பயன்படுத்தும் போது எம் மைனஸ் 1 ஈக்குவல் டு 7, எம்மோட மதிப்பு தான் வேணும். அப்போ எம் ஈக்குவல் டு 7, மைனஸ் 1 ஈக்குவலை தாண்டி வரும்போது ப்ளஸ் 1 மாறிடும், அப்போ எம்மோட மதிப்பு 8. இதற்கான விடை எம் ஈக்குவல் டு 8. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முந்தைய வீடியோக்களுக்கான லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.